வாகுண்டா நல்ல மனதுண்டாய் வாழ் மலராய் நோகுண்டா மேனினுடங்காது பூ கொண்டது பாடுரு மேனி துன்பிகை உன்பாதா அப்பாமல் சார்வார்தமைக்கு வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தில் வைத்ததாயி திறங்கி பார்கறி நாயகன் பெரிய சுவாமி பலவீனோ தீர்கறி நாயகன் பெரிய சுவாமி தினமும் பணிந்தேன் வாய்கறி நாயகன் பெரிய சுவாமி உன் மலரடி போற்றி போற்றி கழகமிட்டு செங்காலாட்டனே கமரி சுந்தரே குற்றாலனங்கையோ நீலவாசலில் விடை கொடுத்தருள் வேதனாகிய பெரிய சுவாமியே சூரி முக்கணி பார்வதி தஞ்சம் என்றொரே ஊட்டி வளர் கோண்டயாமரி அஞ்சலம் என்றோருக்கு வஞ்சகம் இல்லாத மனமே ஈநலகனாட்சி சிவர முத்து கம்பை கமாட்சி உன் பாதமே
சரி ஆதியோ அந்த மாலை போற சம்பு ஐந்துகார தொந்தி வாய
ஆனை நல்ல வயதுவாரி பகுதர் இழகாதுவாரி ஐந்தரகிழையோரி ஐந்தரகிழையோரி தப்பானு மந்தினி அருமூரி கருவா ஜனிகின்ற நாளையில்
காலை மதுமாதோ அம்மா சுமந்தன சமத பிதா குரு தெய்வமோ அமையா ஐந்து வயதில் அமையா நாம அண்ணா விடஞ்சென்று அமையோ ஹரி என்று சொல்லி வைத்த ஆமா அண்ணாவி ஒரு தெய்வமோ அமையோ திருநெல்வேலி முகூடாலும் செயல்கி அறிவர் உலகம் எல்லாம் புகழ் படைத மாநிலத்திற்கு அறிவர் ஜிமை எங்கெங்கே அறிவர் ஜிமை எங்கெங்கே அறிவர் செல்லே சாமி புராமை எங்கோயில் கடலு புலவர் மக புலவர் என்றால் சில எங்கு எதிர்பார்க்கும் இளைய நல்ல புலவர் என்றால் லோகம் எல்லாம் எதிர்பார்க்கும் அது மாண்டி சுடலகினே அவதரித்த மன்னர் மன்னர் எங்க வாயால அழைச்சா போதும் அது கட்சியிலே இருந்துட்டாரோவர் மகஞ்சத்தம் கட்டா அது கலகரணும் வசையிடும் அழைச்சா போதும் போதும் அது மஞ்சளே இருந்துட்டாரோ மகஞ்சத்தம் காதில் கட்டா மரமெருங்கி பேசும் ஆட வைத்த மன்னே தானே வரவழைத்த மன்னே தானே இங்கே அதிபத்தே உலகமெல்லாம் புகழ் படைத்துக்கு அதிபத்தேந்தலமும் புகழ் படைத்துக்கு அறிவேலே அதிபம் பார்த்தறிவோ உலகத்தில் அதிபம் பார்த்தறிவோ மீன புலவர் குருநாதேனே நமரந்துட்டாரோ நஞ்சோறு நமரப்பதில்ல நஞ்சோறு நமரந்துட்டாரோ ஒரு நமரப்பதில்ல ஒரு நமரந்துட்டாரோ நஞ்சோறு நமரப்பதில்ல நல்லோரு நமரந்தாரோ மரப்பாடல
மண்ணுக்கும் இன்னுக்கும் ஆகிட்டு துண்ணுமான அரைச்சான் தான் பாக்கத்துல வந்து நிக்கா
அப்பேற்பட்ட நபர்த்தை அறிந்தான் பிரம்மதேவன். ஆமா, உடனே சொல்லுகிறான். என்ன? அண்டவா அண்டவா அனாதிலி ஜெகா ஜெகா அவத்து பண்டவா அண்டவா மன்னமகாரிஷிக்கு வரம் கொடுத்தே வரம் கொடுக்கவில்லை. ஆனால் மாணிக்க கைலாசமலை அழியும் ஆண்டவனாகி சங்கரன் மாயவனாகி மகாவிஷ்ணு அழைத்து அழைத்து இவனுடைய அருந்தவத்தை எப்படியாவது கிடைக்கணும். நீதான் எனக்கு ஒரு மதி சொல்லணும், யோசனை சொல்லணும். அவன் நவத்தை கிடைக்கணுமானா உன்னாலேயே என்னாலேயே முடியாது. உலகத்தே சிறந்த கனி. என்ன கனியோ? யாராலும் இருக்க முடியாத கனி. என்ன கனி? என்ன கனி? உலகத்திலே சிறந்த கனி, யாராலும் இருக்க முடியாத கனி. அது என்ன கனி? பப்பாளியும் இல்ல அப்பாளியும் இல்ல, உலகத்திலே சிறந்த கனி, யாராலும் இருக்க முடியாத கனி. அது என்ன? ஏத்தம் இல்ல இறக்கம் இல்ல. ஆமா, உலகத்திலே சிறந்த கனி, யாராலும் இருக்க முடியாத கனி. என்ன கனி என்றார்? என்ன கனி? அதுதான் பிள்ளைக்கனி. பிள்ளைக்கனின்னு சொல்லியிருக்கான். இப்படிய காலத்து மலர்த்திக்கிட்டு படுத்தலாம் பாருங்க. என்ன பிரம்மனுடைய கையினால் ஒரு குழந்தை உருவம் தான். கண்ணன் பார்த்தான், குழந்தைக்கு ரெண்டு கண்ணுடி கொடுத்தான். சிவபெருமான் பார்த்தான், குழந்தைக்கு உயிரை கொடுத்தான். மும்மூர்த்தி மூன்று பேரு, பிரம்மன் சிவன் விஷ்ணு. ஆமா, மும்மூர்த்தி மூன்று பேரும் குழந்தை காலை பிடித்து ஆகாயம் நின்று சிதபத்திக்க விட்டேன். குழந்தை அழைப்பதற்கு யாரு உன்னை பதிவு செய்தானோ அவர்களுக்கு நாள ஒரு காலத்தில் பொருளேரு மகாராசம் மன்னே ராஜா மன்னே இல்ல மன்னன் தானே மன்னன் தானே கையால எடுத்துட்டானே எடுத்துட்டானே முத்தம் கொடுத்துட்டானே கொடுத்துட்டானே அரமனுக்குள் வந்தே நின்று வந்தே நின்று அருமையுள்ள மலைவாட்டியா அவனோட முகத்தை கண்டு முகத்தை கண்டு முகத்தை கண்டு
मगन मन दविट ये पोराटम और पोराटे कंजी काजवा अरम मगन पेरटम अब एटोड़े अलना आयु मंदिर मंदिर अधिकारी आलोचना मंत्री अंद योजना मंत्री अड़ते मगन बोदे मन दूरा अरमने नम मगन बोदे नम रेटा पड़ा नम मगन और अलगान पे अमजुन का अड़ता अंबर
I am.
मन मगन அருமை மகனான வல்லரேகே அம்மையா
Yeah, the really good, yeah.
நவமேல ஓள நஜதீரோ அர்மம வரகினகே பட்டங்கள் போறின்றி பலரி தேசதேகோ அடிச்சிடார பரவோ யார மனைக்கு வாங்கலையா ஐயா யாரும் அம்மாவை அரக்கனுக்கு அமையா வார வெள்ளிக்கிழமை கிழமை காதிகால நேரத்தில் அமையா ஆதித்தம் உதிக்கும் முன் முன்னால கட்டி மகனுக்கு அம்மா பட்டம் கட்டி பார்க்க போறேன் அமையா அரசர் எல்லாம் அரமனைக்கு வந்துடுங்கள் என்று அடித்த அரச மன்னன் பரவோச அம்மா அந்த பரவோசையுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அவனிட 56 ராஜாக்களும் ஆனை மேல் வரவர் ஆன மேல ஆமா குதிரையில் வரவர் குதிரை மேல அமையா ஆனா அப்படி நடந்து வரும் மன்னர்கள் நடந்து அமையா அப்படி அரசர் எல்லாம் அரமனைக்கு வந்து வந்து அரமனை அலங்காரம் செய்து சரி பந்தலிட்டு ஆமா ஆனது நேரம் ஆனை பொன் சும்மா அதன் அலங்காரம் பண்ணி சரி 56 அரசர்கள் அமர்ந்திருந்து பட்டத்து ஆனை அலங்கரித்து சரி அரும மக அரக்கன் என்ற மன்மதனை ஆமா ஆனை மேல் எடுத்து வைத்து அமையோ அப்பா தலையில் இருந்த கிரீட ஒன்ற ஆமா தங்க கிரீடத்தை அமையா அரக்கன் தலையில் எடுத்து வைத்து வைத்து மகனுக்கு ஒரு பட்டு கொடை பிடித்து ஆமா பகல பாஷி தோளில் இட்டு அமையா அம்பூரத்தை கைப்பிடித்து அரச மன்னனுக்கு பட்டம் கட்டி ஆமா அதே நாளையில் நாளையில் அப்பா சொல்லுகிறார் என்ன என்ன ஏய மகனே கேளடா கேளப்பா நாம் எந்த மகனே வல்லறக்கா அரக்கா அவனிகள் 56 தேசத்தையும் ஆமா ஆறில் ஒரு கடம வாங்கி வாங்கி ஆராய்ச்சி மணிகட்டி கட்டி ஆண்டு கொண்டு வா மகனே என்று அம்மா இது வரைக்கும் அம்மா உன் பேர் வல்லரைக்கே அரக்கன் இன்னைகள் இருந்து இருந்து நீ வல்லரைக்க ராஜ மன்னன் என்று சொன்ன உடனே உடனே அடே அரும மக வல்லரைக்கே ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியங்கடி தரு தேசத்தை ஆண்டு ஒன்று அவருடைய நாட்டிலே நீதி தவறும்
मुम्मारी कैलास मच कल मच मंदिर सर्वगराोल संसार संसार
அப்ப என்ன இருக்கு என்ன அரைக்க நீதியோடு வாழும்போது மாதம் மூன்று மழை பொழிஞ்சிருக்கு மூணு மழை பொழிஞ்சது மாதம் மூன்று மழை யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன மனநீர் அவராத மன்னனைக்கு ஒரு மழை மழை மாதர் கருப்பொழையும் மங்கையர்களுக்கு ஒரு மழை அந்த அம்மாவுக்கு ஒரு மழை வந்து வேலும் சொல்லும் வேதியர்களுக்கு ஒரு மழை அவருக்கும் அவளுக்கும் மழை வந்துருக்கு என்ன அந்த காலத்துல பிராமணர்களுக்கும் மழை வந்துருக்கு ஆமா அந்த காலத்துல பிராமணம் எப்படி இருந்திருக்காங்க ரொம்ப ஐதீகமா வளர்ந்துருக்காங்க ஆமா அதே நேரத்தில் மாதம் மும்மாளியா மழை பொழிந்து அரக்க நாட்டில வருடத்துக்கு முப்பூ நெல் விளைஞ்சிருக்கு விளைஞ்சிருக்கு அப்படி முப்பூ அழையும் போது என்ன இந்த செண்டாள வளரக்கன் திட்டத்தை போல செண்டாளருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு ஆறில் ஐந்து கடமை அரசனுக்கு கொடுத்திருக்கான் கொடுத்திருக்கான் ஒரு கடமையை வாங்கி தின்றிருக்கான் சரி அப்படி நீதியை மறந்து நேர்மையை அயத்து சன்னால அரைக்க இணையான்னு நினைக்க மாட்டான் பஞ்சாச்சரம் அணிய மாட்டான் ஈசன் என்று எண்ண மாட்டான் திருநீர் அணிய மாட்டான் அணிய மாட்டான் சிவனே என்று அவன் இதயத்தில் நினைத்ததே கிடையாது இல்ல அப்படி சர்வகர ஆட்சியை நடத்தி சண்டாளனுடைய நாட்டுல ஆமா மமத கொஞ்சமா வளர்ந்துருக்கு என்ன மண்ணுக்கும் இண்ணுக்கும் சரி ஆயிரத்தி தொண்ணூமான அரைச்சான்தான் அப்ப ஏற்பட்ட பம்மதியை யார் அறிந்தா ஆதி கையிலே ஆண்டவன் சங்கரனையே அறிந்தான் அவரே அறிஞ்சாரு மாயவனாகிய மகாவிஷ்ணு அழைத்தாரு மைத்துனா மைத்துனா இந்த அரக்கனுடைய அக அழியணுமே ஆமா ஒரு ஆலோசனை சொல்லுமே யோசனை சொல்லுமையாரு அரைக்க அக அழியணுமானா அதான் என்ன உம்மாலேயே என்ன அழிய முடியாது யாரும் அழைய முடியாது யாரால முடியும் வேற யாரால முடியும் ஒரு காரணம் சொல்லுங்க என்ன நமக்கும் பெரிய ஒருவர் இருக்கும் இருக்கானோ அவ யாரு யாரு மலைக்கு அதிபதி ஓஹோ வர்ண பக்கமா அந்த வர்ண இடத்துல ஏழு மேகம் இருக்கு ஏழு மேகம் என்ன மேகம் என்ன மேகம் பண்ணலாம் நொண்டி மேகம் சண்டி மேகம் குருட்டு மேகம் செவிட்டு மேகம் தடி மேகம் பொதி மேகம் பச்சை மேகம் பகல மேகம் இப்படி ஏழு வகை மேகம் இருக்கு இந்த மேகத்தை அழைச்சு எந்த நாட்டில் ஒழிஞ்சாலும் அரக்க நாட்டுல பன்னிரண்டு வளர்த்துக்கு பனி கூட தூத்தா பார்க்கணும் அப்படின்னு சொன்னியானா அரக்க நாட்டுல பன்னிரண்டு மழை இல்லையானா பஞ்சம் வந்துடும் பஞ்சம் வந்தா அரக்கனுடைய அகம் அழிஞ்சு போகும் அழிஞ்சு போகும்னா இதே காதில் கேட்டு சங்கர வந்த சங்கர அங்க வருவாய் கூப்பிடுவான் சொல்ல கேள்வி நாட்டில் முடிஞ்சினாலும் ரெண்டு வருடங்க நாட்டில் அருவம் மழை புரிய வேண்டாம் நம்ம நாடு என்ன கதி ஆகுது ஒரு வருடம் மழை இல்லையானா குடிக்க தண்ணி இருக்காது குடிக்க தண்ணி கிடையாது ஆமா திரையகத்துல ஒண்ணு பேருக்கா முட்டுக்கடிச்சு செல்வோம் ஊருக்குள்ள இரும்புதான் இருக்கும் ஆமா பன்னிரண்டு வருடத்துக்கு மழை இல்லையானா அந்த நாடு என்ன கதி ஆகும் வெப்போடி போய் கிடக்கும் பன்னிரண்டு வருடம் அரக்க நாட்டுல மழை இல்லாம குடிக்க தண்ணி கிடையாது மாடு கரும்ப கரடு இல்ல கிடையாது ஐம்பத்தாறு நாடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு யாய் பன்னிரண்டு வருடம் பருவமழை பொழியாம பொழிய வஞ்சம் வந்துடு ஒண்ணுமில்ல பொருளும் இல்ல மண்ணு இல்ல மழை இல்ல ஆடும் இல்ல மாடும் இல்ல அடிக்கும் வீடும் இல்ல பொருளும் போச்சு ஆடும் போச்சு மாடும் போச்சு கையில காசும் இல்ல அம்பத்தாறு மன்னனைக்கும் கடந்த பரிகாரம் இல்ல அம்பத்தாறு தெரியும் அதுக்கும் நினைக்கலையே அவரை பொழும் கொடுக்கலையே இருக்கும்போது பழஞ்சி ஊழ வழங்கலையே பழஞ்சி பழம் குடிக்கலையே
Yeah.
பன்னிரண்டு வருட காலம் ஆச்சு அரங்கன நினைக்கலைய. ஆமா, நீங்க அவதி பணம் கொடுக்கவில்லையே? இல்லையே. அவதி பணம் வாங்கத்தான். ஆமா, நான் அரசனோட மந்திரி வந்தேன். அவதி பணம் கேட்டாயா? ஆமா. ஏ மந்திரி, மந்திரி அடவாவி, என்ன பன்னிரண்டு வருடம் ஆகுத? ஆகுத. பருவம் மழைங்கிறது நம்ம நாட்டுல கிடையவே கிடையாது. கிடையாதப்பா. குடிக்க தண்ணி இல்லையே? கிடையாது. மாடுகரும்ப கரடு இல்லையா? இல்லையாப்பா. ஏயா, என்ன குடியிருக்க இடம் இல்லையே? இல்லையா. எங்க நாடெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? பொன்னிழந்து, பொருள் இழந்து. ஆமா. மண்ணிழந்து, மறை இழந்து. ஆமா. ஆடு இழந்து, மாடு இழந்து. இழந்து அடுக்குமித்த வீடு முத கொண்டு இழந்துட்டோம். ஆமா. ஐயா, என்ன ஒரு காரணம் கேளு. என்ன? குடிய பஞ்சமியும் வந்துடுது. வந்துடுதா? நாட்டில் நடந்த பஞ்சத்தை கேட்டையானா? நாடு உலகம் பொறுக்காது. ஏ மந்திரி, ஏ மந்திரி, நாடி உருண்ட பஞ்சம். ஆமா. நாயகனை தோற்ற பஞ்சம். பஞ்சம் தாலி வைத்து தின்னும் திரளிய வாழி தவடுகின்றியும் உண்ணமே. ஆமா. அப்பமும் பஞ்சம் திரளியே. சரி, நான் எங்க இருந்து பொன் கொடுக்க, எங்க இருந்து அவதி கொடுக்க? அதனால அவதி பணம் இல்லைன்னு அரசன் கிட்ட போய் சொல்லுவோ. காதல கேட்டான். ஏ என்ன மந்திரிலா? அரசனோட மந்திரிலா? அவனுக்கு கண்ணுஞ்ச வாக்கு கரு வீச துடிக்கு. சரி, கோபத்தோடு சொல்லுவான். ஆமா ஐயா. என்ன அவதி தரல? நாளைக்கு அரக்கன் சண்டை செய்ய வருவான். வருவான். பகுதி சொல்லையானா? சரி, படை எடுத்து நாங்க எதுக்க போறோம்? போறோம். சண்டைக்கு வருவியா? ஆமா. அடவாயி, என்ன ஏ மன்னா? ஏ மன்னா, நம்ம ஆயிரமே இருந்தோம். இவனோடு இருந்தாலும் சரி, சரி இனிமே இறந்துட்டாலும் சரி, சரிதான், சண்டை செய்து பாப்போம். பாப்போமே. ஏ என்று எண்ணி எண்ணி மந்திரி இடத்துல இடத்துல 56 அரசர்களும். ஆமா. அப்பமே சொல்லுதான் சொல்றாங்க. ஏ மந்திரி, என்ன சொல்லுங்க? தாங்க அவதி பழம் கொடுக்க மாட்டோம், அரக்கன் கூட சண்டை செய்வோம். அவதி பழம் கொடுக்க மாட்டோம், அரை எடுத்து சண்டை செய்வோம். சைனியத்தை கொடுக்க மாட்டோம், நாங்க சண்டை செய்ய வருவோம். எடை எட மந்திரி ஆலயத்தை அரசனிடம் சொல்லடா. சொல்லவும் செய்யணும், சொல்லவும் கூடாது. ஆனாலும் சொல்லிடுங்கள். என்ன 56 அரசர்களும் கூடிட்டா? என்ன கூட்டம் போட்டு பேசிட்டா? பேசிட்டா. என்னடா வேணா? என்ன பன்னிரெண்டோட மழை இல்லையா? இல்லையா. கொடிய வஞ்சம் வந்ததுனால அவதி பணம் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு அரைக்கணக்கோட சண்டைக்கு வருவோம் சொல்லலாம். சொல்லிட்டா. சொன்னானா? ஆமா. ஏ மந்திரி, என்ன நான் சொல்லுங்க? என்ன அவதி பணம் தள்ளையானா? அரக்க நாளைக்கு சண்டைக்கு வருவோம் சொல்லி பரவு ராஜா. என்ன என்ன சண்டைனா ஜமானிவான் நினைக்கிறேன்? ஏ சண்டை என்றால் உலகத்திலே நீசமுல்லா? நீசமுல்லாப்பா.
படையெடுத்ததுக்குன்னா படை கிடையாது கிடையாது யுத்தம் செய்யணும்னா யுத்தப்படை இல்ல இல்லையா சண்டை செய்யணும்னா சைனியம் இல்ல கிடையாது நாம தான் பெரியவன் பெரியவன் நமக்கு பெரியவன் ஆமா உலகத்தில இல்லை எண்ணாத கிடையாதப்பா வல்லவனுக்கு வல்லவன் மையோகத்தில் இருப்பான் இருப்பான் எங்கனையாவது உறஞ்சாரம் உறஞ்சாரமா இருப்பான் ஆமா பின்னால வழி வந்து போட்டுவான் போட்டு தள்ளிட்டு போயிருவான் போட்டு தள்ளிட்டு போயிருவான் ஆமா நீ கால கால வெட்டிட்டு கிடக்க வேண்டியது என்ன ஐயா என்ன ஒண்ணு சொல்லுங்க காளே காளே ஐயா என்ன இந்த உலகத்துல ஆமா எதிராளி இல்லாம நீ வாழணுமானா ஆனா நான் சொன்னதெல்லாம் நீ கேளு கேளு அறவையும் மறக்கணும்னா பார்த்தா ஆபத்துக்கு பாவம் இல்ல பாவம் இல்ல ஆட்டு மன்றம் வேற வழி இல்ல ஆமா ஆசையும் மறந்த போறாதே ஏ அரக்கா ஏ நான் சொல்றேன் காலே என்ன உன் தலைய முத மொட்டை அடிக்கணும் ஐயோ இந்த நம்பரை வச்சுக்கிட்டு போகும்போதே தெருவில் போற சின்னியாவரம் வரட்டுது ஐயா ஐயா என்ன வரட்டுது சின்னியா எப்படி வரட்டும் அவனை அவனை காணும் ஐயா என்ன சொல்லுங்க என்ன தலைய மொட்டை அடித்த போறாதே கந்து வெட்டியை களைஞ்சிட்டு காய் வெட்டியை தானே கட்டணும் சரி கட்டிடுவோம் நல்ல மதிப்பு இருக்கும் காய் வெட்டி என்ன போறாதே பகவான இதுவரைக்கும் நினைக்கல நினைச்சதே கிடையாது இன்னைக்கும் பகவான சிவபெருமான ஏ சிவபெருமான ஆமா ஏ உன்னுடைய இதயத்துல அதே நேரம் உள்ள அன்போடு ஆண்டவனை உன் மனதில எண்ண வேண்டும் அது மட்டுமல்ல வேற என்ன திருநீர் அணிய வேண்டும் எத்தி நிறைய அணியணும் சிவ பக்தி என்ன வேண்டும் ஆமா அது மட்டுமல்ல அடக்கா வேற என்ன நெத்தியில பட்ட கழுத்துல உத்தராஜ கோட்ட உத்தராஜ கோட்ட ஆமா ஏ என்ன ஆண்டி பூல வடிவம் கொள்ளணும்னா சரி அதான் பாருங்க என்ன ஒரு மந்திரி பார்த்து ஒரு நாளைக்குள்ள ஒரு அரசனை ஆண்டி ஆக்கிட்டான் ஆண்டி ஆக்கிட்டான் ஆமா அதான் அந்த காலத்துல சொல்லிருக்கான் என்ன ஆண்டி அரசனாவா ஆமா அரசன் ஆண்டியாவா ஆண்டியாவா அவன் சீட்டை பிடிக்கிறதுக்காகத்தான் பாயிண்ட சொல்லி மாத்தி விட்டான் அவன எப்படியாவது நம்ம அரசன் ஆகணுமே அவனை ஆண்டி ஆக்கினாதான் நம்ம அரசன் ஆக முடியும் எண்ணி 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 என்ன அவனை ஆண்டி ஆகிட்டான் ஆக்கிட்டான் ஆண்டி ஆனா போறாதே அரமுறை இருந்தா ஆண்டவங்க வர ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணும் வர முடியாது எங்க போனோம் என்ன கழுவாவலி இருக்குன்ற வனம் வனத்துக்கு போனோம் கழுவாவலி வருமா ஆமா அல்லா ஆமா கடிச்சுலாம் முழுங்கிரும் அதெல்லாம் ஒண்ணு நீ ஒண்ணு அசிரிக்க கூடாது போனோம் ஏ கழுவாவலி வனத்துல போனா கழுவாவலி ஒண்ணு கடிக்காது முழுங்காது ஒண்ணும் செய்யாது ஆண்டவரை எண்ணி எண்ணி அருந்தமும் செய்யணும் பெரிய தவம் பண்ணு அருந்தவன் செய்து ஆண்டவன் பகவான் பக்கத்துல வருவாரு என்ன வேணாலும் கீழப்பாவூர்ல 7 ஏக்கர் 24 செல்ட்டு ஒரு கல்லு செக்கையும் கேப்பேன் அத்தனையும் மறந்தல்லே அன்னைக்கு நாயில அந்த வேண்டி கழிஞ்சிட்டானே ஆய் வேட்டி கட்டுவதா
ஒரு நட்பான ஒரு ஆசை. ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் ஆசை இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அபர்தமன் அஞ்சுட்டு இருக்கான். அந்த காலமே சொல்லிருக்கான். ஒரு மனிதன் அதான் பாருங்க, ஒரு மனிதன் வந்து ஒரு பரம்மை ஒரு ஏழை. பரம்மை ஏழைனா எப்படி இருப்பான்? பரம்மை ஏழை எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படி இருக்கான்? இருப்பது ஒரு குடிசை வீடு. ஒரு குடிசை வீடு, கூரை குடிசை. கூரை குடிசையில எப்படி இருக்காவா? எப்படி இருக்கான்? ஏ என்ன, மன்னனு அதிகமாவே இருக்கா? அவங்க ரெண்டு வருமா தான் இருக்காங்க. அப்படி மன்னன் தேவி இருக்கும் போது என்ன, அந்த மனுஷன் வேலைக்கு போகலன்னா வீட்டுல சாப்பாடு இல்ல. ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலன்னா அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. கிடையாது கிடையாது, பூனை அடுப்புக்குள்ள போய் படுத்துக்கணும். அந்த மனுஷன் என்ன செய்யறான்? காலையில எழுந்திருக்கான். எங்க வரான்? எங்க வரான்? கண்ட குழலையும் கையில் எடுக்கான். எடுக்கான் குழலையும் கையில் எடுத்து எடுத்து காலையா நடந்து நடந்து ஏன் காட்டுக்கு வரான்? காட்டுக்கு வரான். காட்டுல வந்து இனிதான் ஒரு கட்டு விரவு எடுக்கும். விரவு ஒரு கட்டு எடுத்துட்டு வந்து வந்து அன்னைக்கு விற்கும் போது எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்கான்? எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்கான்? ஏ ஒன்னே முக்கால் ரூபாய்க்கு வித்துருக்கான். ஓஹோ, அந்த நாளையில ஒன்னே முக்கால் ரூபாய்க்கு ஒரு கட்டு விரவு வித்துருக்கான். ஏ ஒன்னே முக்கால் ரூபாய்க்கு வித்து அவன் கையினால அரிசி வாங்கி, காய்கறி வாங்கி, மஞ்ச மதுரை வாங்கி மனைவாட்டி கையில கொடுக்கான். அந்த அம்மா நீதா பொங்கி பொறிக்கா பொறிக்கா புருஷனும் கொடுக்க கொடுக்க அவளும் வயிறு வளர்க்க அவளும் வயத்தை கழுவிட்டு இருக்கா காலம் போறான். அப்படி ஒரு நாளைக்கு வரவெடுக்கல, பாவி வீட்டுல சாப்பாடு இல்ல. சாப்பாடு கிடையாது, பட்டினி தான். அப்படி பாருங்க என்ன, ஏன் நித்தம் நித்தம் போயிட்டு 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 வாரா. அப்படி விரவெடுத்து விரைகுடி சாப்பிடும் போது அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? என்ன ஆசை? ஏன் இன்னைக்கு ஒரு கட்டு கொண்டு வந்தோம், ஆமா ஒரு ஒண்ணே முக்காலு வித்துட்டோம், வித்துட்டோம், நாளைக்கு என்ன? சரி சரி, ஒரு ரெண்டு கட்டு கொண்டு வருவோமே, கொண்டு வருவோமே அப்படின்னு. ஏன் ரெண்டு கட்டு கொண்டு வந்தான்? கொண்டு வந்தான். ரெண்டு கட்டும் கொண்டு எவ்வளவு ரூபாய்க்கான்? என்ன ஏ ரெண்டு ஒன்னே முக்கால், ரெண்டு ஒன்னே முக்கா. அப்ப ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் மூணாயிரம் ரூபாய் ஆச்சு. எவ்வளவு? மூணாயிரம் ரூபாய் ஆச்சு. மூணாயிரம் ரூபாய், ஆமா. ஏ ரெண்டு ஒண்ணு முக்கால் இது ஒண்ணே, ஆமா. அவன் என்ன நினைக்கான்? என்ன நினைக்கான்? நாளைக்கு ஒரு முழு மரத்தை கொடுத்துட்டா கொண்டாந்துச்சுனா ஒரு வாரத்துக்கு மலை போகலாம். ஒரு வாரத்துக்கு காட்டுக்கே போக வேண்டாம், கட்டையை போட்டு எடுத்துக்கலாம். கட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். இன்றி எண்ணி எண்ணி இது வர விட்டு நீதா என்ன செய்தான்? ஏ கண்ட குழந்தையாக நடந்து கொண்டு காட்டுக்கு தவாரான். காட்டில் வந்து பார்க்கும் போது எப்படி பார்க்கலாம்? எப்படி பார்க்கலாம்? மரம் பட்ட மரமா இருக்கணும், பட்ட மரமா இருக்கணும், காஞ்ச மரமா இருக்கணும், காஞ்ச மரமா இருக்கணும். ஏ விலை உயர்ந்த மரமாவும் இருக்கணும். விலை உயர்ந்த மரம், விலை உயர்ந்த மரம், விலை உயர்ந்த மரம். என்ன மரம? என்ன மரம்? எங்க ஊர்ல எல்லாம் முருங்கை மரம் தான். ஒரு காய் அஞ்சு ரூபா ஆறு ரூபா முருங்கை மரமா? ஏ விலை உயர்ந்த மரம். என்ன மரம்? என்ன மரம்? தேக்கு மரம். தேக்கு, அதுலயும் சந்தன தேக்கு மரத்தை பார்க்கலாம். ஆமா, மலையை சுத்தி பார்க்கும் போது மலையை சுத்தி பார்க்க ஒரு மரம் வாங்கி வாழ்ந்த மரம் சந்தேக மரம் பட்ட மரம் தான். மரத்தை கண்டா மறந்து விடுவானா? மரத்து பக்கத்துக்கு வந்தான், கண்ட குழலி கொண்டு மரத்தை மரம் சாஞ்சதுல மரத்துல யாரு இருக்கா? யாரு இருக்கா? அம்பையான காளியம்மா. காளியம்மா அந்த மரத்துல தான் குடி இருக்கா? இருக்கா. அம்மை மரம் ஜாயவோ, அம்மை பிரசனமாயி பிரசனமாயி வெளியே வந்துட்டா. வெளியே வந்துட்டா அப்பா. நான் யாரு தெரியா? யாரு? அம்மையான காளியம்மா. காளியம்மா வந்திருக்கேன், இந்த மரத்துல தான் குடியிருக்கேன். குடியிருக்கேன். இந்த மரத்தை நீ கொண்டு போன, கொண்டு போன காளியம்மா. மரத்தோட வருவேன், மரத்தோட வருவேன். வந்து உன் குடும்பத்தை கருவெடுக்காம காளி காட்டுக்கு வர மாட்டேன். அம்மா இல்ல, நானே கருவெடுத்த மாதிரி தானே இருக்கேன். புரிஞ்சதுன்னு முன்னாடி ரெண்டு பேரும் தான் இருக்கும். என்ன பிள்ளையும் கிடையாது, கொள்ளையும் கிடையாது. நீ இதுக்கு மேல என்ன என்ன கருவு எடுக்க போற? அம்மா நான் ஒரு பரம்மை ஏழம்மா. ஏழம்மா? அப்படியா? என்ன பரம்மை ஏழையா? ஏழையா? நான் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கும் நீயும் உன் மனைவியும் ஒரே பட்டினியா இருக்க முடியுமா? பட்டினியா இருக்கணுமா? ஏ இல்ல, நான் இருந்துகிட்டு வேணா அந்த அம்மா இருக்க மாட்டாள். அதால எப்படிலாம் சரி
எப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கும் நீயும் உன் மனைவியும் ஒரே பட்னி. பட்னிதான் நாளையில இருந்து நீயும் உன் மனைவாட்டியும் ஒரே லட்சாய் வருவோம். நாளைக்கு அதிகாலையில கண்ட கொடையை கையில் எடுத்து இங்க வா. என் பக்கத்துல நாளைக்கு ஆலையில ஒரு மாணிக்க பித்து வளர்ந்துருக்கும். வளர்ந்துருக்கும் அந்த மாணிக்க பித்த கொடாலையும் கொண்டு கண்டதுருமா வெட்டு. ஒரு பாம்பு படம் எடுத்து வெளியே வரும். பாம்புன்னு பதறாத அந்த பாம்ப நீ கண்டசமா வெட்டு. வெட்டு பாம்பெல்லாம் உனக்கு 11,000 11,000 போ. ஏ பிடிச்சிடலாம். அவன் பிடிக்க போய் தானே போட்டு பாம்பெல்லாம் மவுராயினல்ல காதுல அம்மா. அம்மா கண்டிப்பா கிடைக்குமா? கிடைக்கும் கண்டிப்பா. உனக்கு தங்கம் கிடைக்கும் போ. கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் போ. தங்கம் கிடைக்கணும் குடிசை தெரியுமா? காட்டுக்கு போனதுல காளி அம்மன கண்ணால கண்ணேன். சரி இருக்கட்டும். என்ன சொன்னா? என்ன சொன்னா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு ஒரே பட்னியா இருக்க சொல்லிருக்கா. பாவி பட்னின்னு சொல்லிட்டியா? அட பாவி என்ன உன் வீட்டுக்கு நான் இன்னைக்கு வந்தேனோ? வந்த நாள்ல இருந்து கா பட்னி. ஆமா அரை பட்னி. பட்னி முக்கா பட்னி. இன்னைக்கு முழு பட்னியா இருக்க சொல்லியா? உன் வீட்டுல இன்னைக்கு முழு பட்னியா இருக்க சொல்லியா? ஆமா. ஒரு நாளைக்கு என்னவாய் காட்டுக்கு போனவனுக்கு மண்டைக்கு இழக்க வந்துடுதா? என்ன சொல்லும் சொல்லும் அம்மா? அம்மா காளியம்மா பக்கத்துல ஒரு மாணிக்கு பித்து இருக்கு. நாளைக்கு அதிகாலையில கோடாயும் கைமா நம்ம போனோம் போனோம் அந்த பித்துல ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்கும். ஆமா பாம்பு படம் எடுத்து நிக்குமா? நிக்குமா. பாம்பு கிட்ட போறியா? அட வாவி பாம்பு பாம்பு உன்ன கடிச்சிட்டா என் கதி என்ன ஆகும் தெரியுமா? தங்கம் விடியகாலம் கிடைக்கல. விடிய விடிய சாப்பாடு இல்லாம புரிசன் மண்டலிக்கு உறக்கம் இல்ல. உறக்கம் ஏ விடிய கால நேரம் பாருங்க. இந்த குளிர்ந்த காத்து அடிச்சதுல அந்த மனிதன் கண்ணா சேர்ந்து உறங்கலாம். கண்ட கொடாலி கையில எடுத்தான். வாசல விட்டு அந்த அம்மா வந்து வழி அப்படிதா போன முடிஞ்ச நல்ல முறையில வரணும்ல அப்படின்னு சகரம் பார்த்து அனுப்புதா. அனுப்புதா அப்படி சமணமாத்து அனுப்பும் போதே சொல்லி அனுப்புதா? என்ன சொல்லா? ஏ என்ன நீங்க போய் தங்கம் கொண்டு வரக்குள்ள இருக்க குடிசையை தட்டி நொறுக்கிடுவேன். ஏ கரையோட ஆக்கிடுவேன். நீங்க வந்த உடனே வானம் தோண்டணும், மாடி வீட கட்டணும், ஆத்தாடி அம்மாடி ஆகாயத்துல காத்தாடி. ஆகாயத்துல காத்தாடிய போட்டு நீ சின்ன அடக்கா சீரட்டை அடிச்சுட்டு போய்யா.
காத்தாடி போட்டு நம்ம ரெண்டு பேரும் சோஷா தூங்கணும். ஆட்டோம்மா நான் தங்கத்தோட வருவேன், நீ தட்டின்னு ஒருக்கிறீங்க. தலவாசல் வந்து முக்காட போட்டு குத்து வச்சுட்டா. தங்கத்தோட வரட்டும், வந்தாதான் முக்காட எடுக்கணும். காட்டில் வந்து பார்க்கும் போது காளி அம்மா சொன்னது பாம்பு ஒண்ணு. பாம்ப கண்டா படையே ஒரு காலம் கிட்டுக்கிட்டு இவன் பாம்ப பார்த்தா இவன் காலெல்லாம் கிட்டுக்கிட்டு ஆடு. ஏ படம் எடுத்த பாம்பு படத்தை ஓடிச்சு பாம்பு பித்துக்குள்ள நுழையுது. பித்துக்குள்ள நுழைஞ்சில என்ன ஓடி வந்து பாம்பினுடைய மனவாள கண்டு ஒரு பாம்பு கையில் எடுத்து தங்கத்தை கையில் எடுத்தா ஏ வீட்டில் வந்து அந்த அம்மாளுக்கு ஒரு கம்பளி செஞ்சு போடலாம் போட்டுக்கலாம். இல்ல ஒரு ஒத்த முகத்தி செஞ்சு போடலாம் போட்டுக்கலாம். ஏ எங்க வர தங்கத்தை கொண்டுகிட்டு துருவா காசு கிடைக்கு வந்துட்டான். காரிகள்ல வந்து ஐயா காசு கிடைக்கிற என்ன தங்கம் இருக்கு இருக்கு தங்கம் வேணுமாண்ணா வேணுமாண்ணா தங்கம்மா என்ன நேத்து விறகு வித்தான் விறகு வித்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு தங்கம் இருந்திருக்கான். எங்க நீங்க ஆனாலும் கலந்து போன் தங்க எனக்கு வேணாம். ஏ உன் கடையே நமக்கு கிடைக்கல. கடையே எனக்கு தேவையில்லை. எங்க இல்ல அடுத்த கடைக்கு வந்தா ஐயா தங்கம் ஒண்ணு இருந்திருக்கேன் விற்க போறேன் வேணுமா வேணாமா? வேணுமா உட்காரு உட்காரு முடியலாம். ஏ காப்பியை கொடுத்தான் தங்கத்தை கையில வாங்கினா மாத்து உரைச்சான். தங்கத்தை பார்த்தா ஒன்னானு பாட்டுலாராச்சு. ஐயா என்ன தங்கத்தை நெருங்க கலகாலத்துல காசை கொடுங்க. தங்கத்தை வாங்கினா படித கையில எடுத்தான். ஏ தங்கம் ஒரு படியில தங்கம் ஒரு படியில படி ஒரு படியில படி ஒரு படியில அப்படி ரெண்டையும் நெருக்கான். எடுத்தான் வழி பார்க்கும் போது எப்படி இருக்கு தட்டுக்கு தட்டட முள்ளுக்கு முள்ளட கணக்கா ரைட்டா. ஏ ஐயா என்ன தங்கம் ஒன்னே முக்காரைக்கு இருக்கு. ஒரு மனிதனுக்கு பேராசை ஆ
Hey, hey, hey.
போல வரும்பொழு ஒவ்வொன்று கூறையா அது ஒரு அலை சத்தங்கு காருங்காக தலையடிக்கு அதுக்கு போல வாரம் போது நல்ல பாம்பு வடமடைங்க நாக பாம்பு எதிராஜி அதுக்கு வார வாரம் போது மாலாலரமொழி மஞ்சள் கோலம் போட்டு கோலம் போட்டு இளமதிகளை அதிமுறை அழைத்து வச்சு அருவம் புல்லு மாலை கட்டி ஐந்தர கிணவதிக்கு அருமாக போடுவார் திருவிளக்கை ஆற்றி வைத்து வைத்த திருவிளக்கு தானே அங்கே கண்டா உடைக்கும் போது ஒண்ணு பொங்கலில் பொங்கலில் பொங்க பாரு கண்ணா அடியோட சஞ்சல உருதமா இல்ல மேலே உருண்டெழுது நிறநாடி ஆமா எங்கா உடைக்கும் போது என்ன என்ன கண்ணோட போனது என்ன ஆமையோடு தங்கா ஐயா ஆமா அது கண்ணோட சதுரி போச்சு பானை ஒண்ணு பொங்க அதிட்டோம் ஆமையா பொங்கலிட்ட பொங்க பானை ஆமா அது ரெண்டாம் வந்து அதென்ன என்ன ஐயா என்ன பொங்கலிட்ட பொங்க பானை ரெண்டாம் வந்து என்ன அது காரணம் இல்லையா வியாபாரி பானையா வியாபாரி பானையாருடமையா செப்பு குளத்தை வைக்கப்பு குளத்து மேலே துமங்குளை அவைக்கு துமங்குளைக்கு மேலே குளத்தங்க கொண்டு வைத்தால் கொட்டத்தங்க மேலே எல்லோ மல்லி எதில் வைக்க மல்லி எதில் மேலே அரும்பு வைக்கி அரும்பு மேலச்சங்கானிக்க வைக்கச்சங்கானிக்கு மேலே ஊசி செப்பு ஊசி மழை முடிச்சாடு
கொண்டு நடுறான். நீ நம்மளை பிடிச்சாலும் என்று எண்ணி அன்னையில் இருந்து ஊன் உரக்காற்று ஒண்டி ஒடுங்கி ஒரு சான் போல ஒரு நாளா என்ன நாளா நாலு என்னாச்சு நாலு யாரு நாளாச்சு ஒரு வாராச்சு ஏழாவது நாளையில அங்க யாரு வரா யாரு வரா இந்த உலகம் சுத்தம் பண்ணி வர உலகம் சுத்தம் பண்ணி வர தெரியுமா அவர் தான் திருவு செஞ்சாரியாக நாரத மாமுனி நாரத மாமுனி வராரு நாரதர் வரவோ நாரதை கண்டார் எம்பெருமா நாரதா இல்ல வரவேண்டு வரவே என்னையா என்ன ஒரு காலம் திருநாளா இருக்க ரொம்ப உஜாரமா இருக்கு இன்னைக்கு ரொம்ப வணங்குதீரா என்ன ரொம்ப முகவாடி இருக்கிறே என்ன காரணம் ஐயா என்ன காரணம் உமா தெரியாதா என்ன அடாடாடா என்ன ஈசன் இருக்காமல அடாடா ஜனிய கடவுளை தவிர யாரையும் வணங்க மாட்டான் வணங்க மாட்டான் ஒரே ஒரு நாளைக்கு என்ன வணங்கன சொன்ன ஒரு வார்த்தை இந்த எட்டு நாளைக்குள்ள என்ன பிடிக்கல ஏன் பாரு சனிமலை நெஞ்சு விட்டு போயிட்டான் ஏன் அருதா இன்னைக்கு நாலு ஏழாச்சு ஏழாச்சு நாளைக்கு வந்தாலும் வருவானோ வருவானோ என்ன பிடித்தாலும் பிடிப்பானோ அதுதான் கவலையோட கவலையோட இருக்க ஐயா அப்படியா என்ன உனக்கு தெரியாத யோசனை எதுவுமே இல்ல இல்ல இந்த ஒரு தடவையும் என்ன ஜனியும் பிடியாம இருக்கணும் இருக்கணும் அதுக்கு நீ தான் ஒரு யோசனை சொல்லு ஒரு வழி சொல்லுமியா எபாவி என்ன உனக்கு தெரிய யோசனை இல்ல இல்ல ஒரு தடவை எனக்கு ஒரு யோசனை சொல்லு சொல்லி அப்படியும் நான் சொல்லணுமா நான் சொல்லுதல கேட்கணும் என்ன சொல்லலாம் கேட்கணும் அப்பந்தான் சொல்லுதா ஐயா கிருஷ்ணா என்ன சொல்லுங்களே இன்னைக்கு கருங்கோளத்தை கம்மாயில ஆயிரம் சொன்னார் எம்பெரும் மங்கோவார் கரகார வடிவம் கொண்டு எம்பெரும் இருந்தையா சரியே இங்க வருவாயோ நல்ல யோசனை ஒன்னே ஒண்ணு என்ன நான் ஆறுவோல இருக்கேன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிடக்கூடாதா என் பழக்கம் உனக்கு தெரியுமா என்ன ஒரு நாளைக்கு நான் 101 போய் சொல்லுவேன் 101 போய் சொல்லணும் அப்படி சொல்லலன்னா சொல்லலன்னா வயர் ஊதும் செரசு வெடிச்சிடும் வெடிச்சிடும் ஆமா இன்னைக்கு உமாக்க ஒரு போய் சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டேங்க ஏ இம்பருமா அப்படி இருக்காரு என்ன ஏ கருங்கோளத்திகம் மயில ஆயிரம் சொன்னார் மூலையில முட்டை எம்பரும் மங்கோவார் கருங்கார வடிவம் கொண்டு நாரபோல வச்சுட்டு எம்பெருமா எப்படி இருக்காரு என்ன கருணாரையா குத்து வச்சுட்டாரு குத்து வச்சுட்டாரு அதே நேரம் என்ன நாரத மாமுனி கால்நடையா நடந்து வராரு 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 அப்படி வரும்போது என்ன நாளை என்னாச்சு என்னாச்சு நாளை எட்டு நாள் ஆச்சு ஆச்சு எட்டாவது நாளையில நாளையில அங்க யாரு வரா யாரு வரா ஏ என்ன சரி பகவான் கிருஷ்ணன் பிடிக்க சரி அதே பாதையில அதே பாதையில வந்துகிட்டு இருக்கான் வாருங்கள் வாருங்கள் என்ன பரவாயில்ல இப்ப எங்கயா வருகிறேன் எங்க வரையா கடவுளை தவறு ஆரிய வணங்கல கிடையாது
ஒரே ஒரு நாள் நாள் எம்பெருமாள் ஆமா என்ன வணங்கன்னு சொன்னாரு சொல்லாரு இன்னும் எட்டு நாளுக்குள்ள நம் பிடிக்க யானா என் பேர் சனிமலை நெஞ்சிட்டு வந்தேன் முனிவர்கள் அமரர்கள் கண்ணநாதன் நந்திதேவன் நாரதன் நல்ல கலை கூட்டும் மாமுனி எல்லாரும் கூட்டத்தை முடிச்சோம் கிருஷ்ணர் மட்டும் கூட்டத்துல இல்ல உனக்கு தெரியா யோசனை எதுவுமே இல்ல இந்த ஒரு தடவையும் நான் என்ன ஆனாலும் கிருஷ்ணனை பிடிக்கணும் நீ எனக்கு ஒரு யோசனை சொல்லணும் ஏன் நாரதன் சொல்லலாம் அங்க கண்டது அங்க சொன்னான் இங்க கண்டது அங்க சொல்ல போறான் ஐயா நான் யோசனை சொன்னதெல்லாம் நீ கேட்கணும் என்ன சொன்னாலும் கேட்க அப்பந்தான் சொல்லுதான் ஐயா சொல்லுங்க ஈசானிய மூலையில் வடிவம் கொண்டு எட்டு பசியோடு எப்ப மீன் வறுமை என்று எதிர்பார்த்து இருக்கா சனியம் ஒரு கிளருவாள் தண்ணீரம் இருந்தையா பசியோட இருக்குனார் மீன் நீ எண்ணிடும் கொத்தி முழுங்கிடும் மீனெல்லாம் போயிட்டார் தொழில் முள்ளு ரெண்டு வாய் தான தொண்டைய பிடித்திடும் ஒரு கிளருவாள் தண்ணீரம் இழந்துவா பசியோட இருக்குனால் நீளம் போயிடுது உள்ள ரெண்டு வாய் நான் தொண்டைய பிடித்து காலை 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 வெட்டுவதையா கண்ணு முழிப்பதும் குதையா கொத்த மன தள்ளுதையா கண்ணு மொழி புதுங்குது கொட்டமரம் தள்ளுது இழுத்து கிடக்கன் ஆற என்ன சுமையானக்கு என்ன நடக்கு அப்பந்தான் சொல்லுது என்ன சனியை பிடிச்சாலும் ஆறதான் கழுத்திய பிடிச்சோம் ஒரு கண்டே முழுங்கலாம் ஒரு ஐவே முழுங்கலாம் ஏ என்ன இல்ல ஒரு பொத்திய முழுங்கலாம் அதனால இது சொன்னாலும் விடவே மாட்டேன் நான் சொல்ல போல என்ன மூணு தடவை வணங்கணும் தாரம் மீறும் தம்புரம் பாக்கியமே யாரையும் தொட்டாலும் இனிமேலுக்கு நான் சனிமா கிட்ட வரமாட்டேன் ஐயா எம்பெருமான் பார்த்தா ஆபத்துக்கு பாவம் இல்ல ஆட்டும் இல்ல எம்பெருமான் வணங்கினா சனிமா விட்டு விலகி அபேர்வட ஜனி என்றாலே ஜனி என்றாலே இருக்கிற பாதையாக பாதையாக மன்னருக ராசம் மன்னே ராஜ மன்னே ராஜ மன்னே மறந்தவங்க வாராய்யா வாரானையோ வல்லதுக்காக தவம் இருந்த வாரம் உனக்கு வேணும் அண்ணன் பகவான் நாடு
உனக்கு அங்கே வேணும் பகவா அப்படி என்னடா வர வேண்டும் என்ன வரும் இப்பமே கேளுதார அப்பந்தான் சொல்லுதா ஆண்டு வேற பகவா வலது பகாமன் இருக்கும் பாரதி மேலாணையாக தாரை நின்று சொன்னாரா வல்லரைக்கு வளர்ந்து அப்பே மாட்டேன்